வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்றக்கூடிய நீதிமன்ற உத்தரவை 10 நாட்களில் அமல்படுத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனா தொற்றால் பெற்றோரை இழந்த மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் செலுத்துவதில் இருந்து விலக்கு அளிக்கப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் நகராட்சி தலைவர்கள், நகராட்சி ஆணையர்கள் மற்றும் பொறியாளர்களின் அலுவலக பயன்பாட்டிற்காக சுமார் 23.66 கோடி மதிப்பிலான 187 புதிய வாகனங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். இன்று தமிழகத்தில் கனமழையின் காரணமாக கோவை மாவட்டத்தில் வால்பாறை வட்டத்தில் மட்டும் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து பள்ளிகளுக்கும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை அருகே ஸ்ரீபெரும்புதூரை அடுத்த பரந்தூரில் 2வது விமான நிலையம் அமைக்கப்படும் என்று ராஜ்யசபாவில் மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை இணையமைச்சர் வி கே சிங் அவர்கள் தெரிவித்துள்ளார். மதுரையில் 48வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் ஆகஸ்ட் 3 அல்லது 4வது வாரத்தில் நடைபெறும் என்று நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு விரைவு பேருந்துகளில் பார்சல் அனுப்புவதற்கான முன்பதிவு தொடங்கியுள்ளதாக அரசு விரைவு போக்குவரத்து கழக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 7 சுற்றுகளாக நடந்த 5G அலைக்கற்றையின் ஏலம் 150173 கோடிக்கு நிறைவடைந்துள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது. கல்லூரி பயிலும் மாணவிகளுக்கு 1000 உதவித்தொகைக்கான விண்ணப்பங்களில் திருத்தங்களை மேற்கொள்ள 2 நாள் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக உயர்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய வீரர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களில் திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய மாவட்டங்களுக்கு அதிக கனமழை பெய்யும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த 3 மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட்டும் கொடுக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலத்தில் திருவனந்தபுரம், கொல்லம், கோட்டயம், ஆலப்புழா, இடுக்கி ஆகிய 5 மாவட்டங்களில் ஆரஞ்ச் அலர்ட் கொடுக்கப்பட்டுள்ளதால் அம்மாவட்டத்தில் உள்ள மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அம்மாநில முதல்வர் அறிவுறுத்தியுள்ளார். திருமலை திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் வருகின்ற ஆகஸ்ட் 7ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை விரைவு தரிசனத்திற்கான ஆன்லைன் முன்பதிவு இன்று இணையதளத்தில் வெளியாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதத்திற்கான ஜிஎஸ்டி வசூல் 1.49 லட்சம் கோடியை எட்டியுள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் 4வது நினைவு நாளை ஒட்டி ஆகஸ்ட் 7ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் அமைதி பேரணி நடத்தப்படுவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் மாதத்திற்கான நூல் விலை கிலோவிற்கு 30 ரூபாய் குறைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் நாட்டின் அனைத்து ரயில் நிலையங்களிலும் உள்ள கேட்டரிங் கடைகளில் பணத்திற்கு பதிலாக டிஜிட்டல் முறையில் உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யப்பட உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 160 ரூபாய் குறைந்து 1 சவரன் 38,360 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதே போல 1 கிராம் வெள்ளியின் விலை 63.30 ரூபாயும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இது போன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.